சாப்பிட்டீங்களா? வல்லவன் மரச்சக்கு எண்ணெயில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கேட்டிருந்தேன், நீங்க நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பீங்கன்னு சொன்னாங்க. இவனால திடீர்னு பேங்க்ல இருந்து வந்துட்டு படம் பண்றேன்னு வர்றான், மாநகரன்னு ஒன்று எடுக்கிறான், கைதின்னு எடுக்கிறான், இப்போ மாஸ்டர் எடுக்கிறான்டா. கையை பிடிச்சாரு, கைதி படம் பார்த்தேன், சூப்பர்னு. ஐயோயோ என்ன மூமெண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணே இதை ஆடி லான்ச்ல போட்டுருவானே. ஏன்டா, நான் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொன்னாலே அதை அரசியலோட லிங்க் பண்ணி ஒன்று பண்ணிடுறானுங்க. இவ்வளோ டைரெக்டாக நீ அரசியல் பேசணுன்ற என்னை எப்படிடா பண்ண விடுவானுங்க. ஆடி லான்ச்ல நான் பேசுவேன்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு டிக்கெட்டே கொடுக்கல. ஒரு மூணு பால் கண்டினியூ வைடு போட்டோன்னு அவன் வந்து, சார் வைடு வைடு வைடுன்னு தான் வைடு கொடுப்பேன், ஒரு பாலாவது கரெக்ட்னு சொல்கிறா. எங்கள் டீமில் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், எல்லாருமே இதான் சொல்லுவானுங்க. யார், நீங்கள் தளபதி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவானுங்க. நான் பண்ணலங்கன்னு சொல்லுவானுங்க. பண்ணுன்னு சொன்னால் என்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. தளபதிலாம் இதுதாங்கன்னா எப்பவுமே இருக்க தன தூரம் பண்ணு அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருந்தேன், ஏய் தினா வாடா உட்கார்றா அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரதர், நான் உங்க பிராங்க் காலுக்கு ஃபேன் பிரதர், அவர் கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணே சினிமா விடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட, நம்ம எல்லாருக்குமே பிடித்த கேபிஒய் தீனான்னா தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ கைதி, கைதிக்கு அப்புறம் மாஸ்டர்ல அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு சேட்டை செஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்ன அப்படின்றத பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். சமீப காலத்தில் இப்போ உங்கள்கிட்ட ஃபோன்லேயோ இல்லை வந்துட்டு வெளியே எங்கேயா பார்க்கும்போது பேசும்போது ரொம்ப அமைதியாகவே தெரியுறீங்க, அதுக்கு ஏதாவது ரகசியம் உண்டா? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நான் எப்போவுமே வந்து வெளியில் இப்படி தான் பேசுவேன். எனக்கு வந்து கேமரா மைக் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது பேஷனுக்காக நான் பேசுகிறது தவிர வெளியில் நான் எப்போவுமே இப்படி தான். ம் ம் ம், அமைதி தான், அதனால தான் அமைதியாக இருக்குன்னே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆனால் அவங்கள. அந்த கேபிஒயில் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ப்ராங்க் கால் பண்ணுவீங்க, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ நான் அதை விட்டுட்டு ஃபுல்லாக மூவிஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சூஸிங் பண்ணி செலக்ட் பண்ணி படம் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் ஃபுல்லாக மூவி சைட் பண்ணுறேன். கைதி, கைதிக்கு அப்புறம் லோகேஷனாக கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எப்படி இது நடந்துச்சு? கைதியில் பண்ணனால நடந்துச்சா இல்லை நீங்களா வாலண்டியராக அண்ணே இல்லை தளபதி படம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து கைதியே எனக்கு வந்து அமைஞ்சது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். என்ன விஷயம்னா, லோகேஷனாக திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி நான் மாநகரன் டைரக்டர் பேசுகிறேன் பிரதர் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க சூப்பராக இருக்கணும், அங்கே படம் சூப்பர்னே அப்படின்னா, இல்லை பிரதர் நான் இப்போ அடுத்து கைதின்னு ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கு உங்களுக்கு கேட்டிருந்தேன், நீங்கள் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா. ஆனால் இது வரைக்கும் எந்த டேரக்டர்ட்டையுமே நான் ஃபோனில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதே கிடையாதுன்னா, நான் டேரெக்டாக லொக்கேஷன் அனுப்புன்னு டேரெக்டாக போய் பார்த்து நான் பண்ணுறேன்னா பண்ணலையோ டேரெக்டாக பார்த்து சொல்லி அப்ரோச் பண்ணிட்டு வரேனே, நான் யாரையும் நான் நோக்கடிச்சதே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் அனுப்பு, நான் நேராக வந்து பேசுகிறேன்னு போனதுக்கு அப்புறம், பிரதர் நான் உங்கள் பிராங்க் காலுக்கு ஃபேன் பிரதர், நான் அவர் கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணே நான் மாநகர படத்துக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிட்டோம். ஆனதுக்கப்புறம் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் அப்படின்னு, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் அப்படி சொன்னது இல்லைனா எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுறேன். சப்போஸ் லொகேஷனு அப்படியா விடுங்க வேறு ஆப்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாருனா எனக்கு இன்றைக்கி லைஃபே கிடையாது. அப்படி யோசிக்கிற ஆள் வந்து இல்லை, அவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்ததே அவர் தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து தீனா காமெடி பண்ணுவான் அப்படின்றத மட்டும்தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவன் ஒரு கேரக்டராக எல்லாமே பண்ணுவான்றத வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து லொகேஷன் தான். கண்டிப்பாக அந்த கைதி படத்தில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு எமோஷனல் அவர் கொடுத்தது. நான் அந்த படத்தில் கேட்டேன், அண்ணே கிளைமேக்ஸில் என்னை கொன்றுங்கண்ணே, என்னை ஒரு தான் கொல்ட்டோன்னே, கொன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு இம்பாக்டு இருக்குமேண்ணே, என் ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா ஜாலியாக இருந்த பையனையா கடைசியில் கொண்டுட்டாங்களேன்னு ஒரு என் மேலே ஒரு ஈர்ப்புறேண்ணே, உன்னைய கொண்டா மட்டும் ஆடியன்ஸ்க்கு கோவம் தாண்டா வரும், என்னடா இவனை போயிட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோவம் வரும்டா. உனக்கு வந்து அது ஒரு ஏக்கமாக இதாக வரும், ஆனால் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னையே வந்து அவங்க திட்டுவாங்கடா, அதனால் அது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது கைதி ரிலீஸ் ஆக போகும்போது, தீனா இது மாதிரி அடுத்து தளபதி படம் பண்ணுறண்டா, நீ எப்படிடா ஹீரோ தான் முடியுமா இல்லை இதில் ஹீரோ தான் முடியுமா இல்லை எதுவும் முடியுமான்னு, அண்ணே என்னென்னா போயிட்டு நீங்கள் மறுபடியும் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேனே, நான் நடிப்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், இல்லைடா நீ கேட்டல லாஸ்ட் படத்துலேயே வந்து உன்னை கொண்டுருங்கன்னு கேட்டலை, இந்த படத்தில் நான் உன்னை கொண்டுருந்தா நீ வா அப்படின்னாங்க. இது மாதிரி கேரக்டர் எழுதிட்டேன், ஆனால் என் பண்ணிடலண்ணே அப்படின்னா, அப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம், தீனா வேணாண்டா, ஏன்னா கைதியில் வந்து நான் உன்னை ஒரு மாதிரி காமிச்சிட்டேன், இதில் வந்து உனக்கு கேரக்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுடா அப்படின்னா, அண்ணே நீங்கள் என்ன கேரக்டர்னாலும் கொடுங்க, நான் ஆரம் மார்க் போட்டாவது நான் வந்து
சீரியஸாக சொன்னேன். சீரியஸாக வந்து என்னென்னா ஆறாம் மார்க் போட்டாவது நான் இந்த படத்தில் நடிச்சிக்கின்றதை நான் காமிச்சிக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கேரக்டர்லாம் கொடுங்க நான் பண்ணுறேன்ட்டு. ஆனால் இந்த அதுக்கப்புறமும் வந்து வேற ஒரு கேரக்டர் சேஞ்ச் சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சா யோசிக்க போயிட்டாரு. ஆமாம், நான் வந்து கைக்கு ஒரு ட்ரெய்லர் லான்ச்லாம் நடந்துச்சு, அப்போ வந்து கேட்குறேன். ஆனால் அப்போ தான் சொல்கிறாரு இது மாதிரி எனக்கு என்ன உயிரே போயிடுச்சு. இப்போ அதுக்குமான அந்த டைம் எவ்வளோ நான் கேப் விட்டார், ஏன்னா சொல்லாமல் இல்லைப்பா உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார்ல அந்த ஆடியோ லான்ச். அதுக்கு அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கிட்ட யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ எதனால் போச்சு எந்த கேரக்டரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனால் அவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னா, உனக்கு கேரக்டர் கம்மியாக கொடுக்கறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குது, அதுவும் தளபதி படத்துலேயும் வந்து எனக்கு கேரக்டர் கம்மின்னு யோசிச்சிருக்காருன்னா, அவர் என்னைய எப்படி அவர் காமிக்கணும்னு அவர் யோசிச்சிருக்கதே பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் திடீர்னு கால் வந்துச்சு, மனதெல்லாம் பேசினாங்க, தம்பி உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னா, சார் பேமெண்ட்டை விடுங்க சார், இந்த படத்தில் இருக்குல்ல சார் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லொகேஷனை வந்து யாருக்கிட்டேயுமே சொல்ல அதுவாக நான் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இவரும் இந்த படத்தில் இருக்காருன்ட்டு தெரிஞ்சு வெளில விஷயம் வந்துச்சே தவிர நான் யாருக்கிட்டையுமே இது மாதிரி இந்த படம் பண்ணுறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் போனால் எனக்கு வந்து ஒரு இம்பாக்டான ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஆமாம், நாங்கள் பார்க்கும்போது கூட ஒரு கெத்தாக அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற சில பேரோட நீங்களும் இருக்கீங்க. இருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் இருக்கும் அப்படின்றத நாங்கள் யோசித்தோம். ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னா உங்களுக்குன்னு எவ்வளோ டைம் கொடுத்தாரு, ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்கிறது இல்லை ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எப்போவுமே நான் இந்த படத்துக்குன்னு இல்லை பிரதர், எல்லா படத்துக்குமே எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கான ஹோம்ஒர்க் நான் பண்ணுவேன். எப்படின்னா அந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நான் எல்லா படத்துக்குமே ஃபாலோ பண்ணுவேன். இந்த படத்துக்கு வந்து லொகேஷனே நிறையா வந்து போயிட்டு அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி தான் இருக்கணும், இது மாதிரி தான் பண்ணணும், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அதனால் வந்து எங்களுக்கு ரெகுலராக பண்ணுறதுனால இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை தாண்டி பிரதர் நம்ம என்ன தான் கற்றுட்டு போனாலும் விஜய் சார் முன்னாடி நடிக்க முடியாது பிரதர். சீரியஸாக எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் பண்ண நான் ஒரு நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் நடிக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி அவர் நடிச்சிட்ருக்காரு. நம்ம தியேட்டரில் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவரை நேரில் அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதில் நடிக்கிறதை தாண்டியான வாய்ப்பு பிறந்து நான் அவரை பார்த்துன்னு இருக்கிறேன். சீரியஸாக நிறைய தடவை நடந்திருக்கு, நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அப்படி தான். சீரியஸாக அவர் பண்ணுறது வேற மாதிரி இருக்குது, இன்னும் சாதாரணமாக இப்படியே உட்காந்துருப்பார் டேக்குன்னு சொல்லிட்டு வேற ஒன்று பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து எப்படின்னா நான் நடிப்புப்பா எப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்து ஒன்று பண்ணுறாரு. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விஜய் சாரை பார்க்குறேன், லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம், நான் எல்லா லல்லு உதயா எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். அங்கேருந்து வர்றவங்க ஹை ஹை ஹைன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தூரமாக நின்று பார்த்துட்ருக்கோம், ஹை ஓகேவா அப்படின்னாங்க. எங்களுக்குலாம் ஐயோ நம்மளை பார்த்து ஹை காமிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஷாக்கு ஷாக் காமிச்சோடனே. அதுக்கப்புறம் வந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு கையை பிடிச்சாரு, கைதி படம் பார்த்தேன் சூப்பர்னாங்க, ஐயோயோ என்ன மூமெண்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டுருப்போம்போது விஜய் சார் வந்தாங்க, வந்துட்டு ஏன்டா நான் ஒருத்தர் தனியாக வந்திருக்கேன் நீங்கள் மட்டும் தனியாக பேசிட்டு இருந்தேன் என்னடா அப்படின்னு, என்ன கூப்பிட வேண்டியதுன்னா சொல்லுங்கண்ணே அப்படின்னு. சரி யாரையாவது க்ளோஸ் பண்ணு யாரையாவது கலாச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் திடீர்னு கேட்டேன் நான் என்ன பேசுன்னு தெரிலண்ணே, நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேண்ணே. ஏன் மற்ற இடத்துலலாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போகிற நீ பேசுகிற அப்படின்னாரு. நான் என்ன பேசுகிறேன்னு தெரில. அந்த ஸ்டண்ட்டு தீனான இல்லை, அவரை வந்து அங்கே உட்காந்துருந்தார், அவர் தளபதி வழி பேசவே மாட்டார். கூப்பிட்டு உட்காரச்சானே வாங்கினே உட்காரணே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிட்டேன். கலாச்சோன்னே அப்படியே கிராஜுவல் வசிச்சிருந்து அது நீ தானடா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே கைதி படத்தில் காமாச்சு அதுலடா இந்த ஃபோன் பண்ணி கலாய்ப்பி அது நீ தானே அப்படின்னு. ஆமாண்ணே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரெண்டு எபிசோட் இருந்தால் ஏதாவது காட்டுறா அப்படின்னு சொன்ன விதத்துக்கு அண்ணே அதெல்லாம் வேணால் பார்த்துருக்கேன். இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இல்லை, எப்படி அவர்லாம் பார்த்துருப்பாருன்றது நம் அவருக்கு அந்த டைம் இருக்குமானே தெரில. நம்ம பெர்ஃபார்மன்ஸை அவர் பார்த்துருக்காருன்ட்டு ஓடுறேன் கேரவனுக்கு ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சிம்புன எபிசோடை ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கிராஜுவலாக சிரிச்சுக்கிட்டே வர்றார். சிரிச்சே வந்தோன்னா அதில் ஒரு டைலாக் வரும், தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்களே உங்களுக்கு இந்த அரசியலுக்கு வர ஐடியா இருக்கா அப்படின்னு. அரசியலுக்கு வந்தவனுக்கே ஐடியா இல்லை, எனக்கு என்னென்ன இருக்க போகுதுன்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஃபோனை கையில் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு சிரிக்கிறாரு சிரியா சுற்றி சுற்றி சிரிச்சோன்னே. நான் என்ன சொன்னேன், அண்ணே இது ஆடியோ லான்ச்சில் போட்டுருவானே, ஏன்டா நான் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொன்னாலே அதை அரசியலோட லிக் பண்ணி ஒன்று பண்ணிடுறானுங்க, இவ்வளோ டைரெக்டாக நீ அரசியல் பேசணுன்ற என்னை எப்படிடா பண்ண விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து
இதே மாதிரி ஸ்பாட்ல வந்து அவரும் நானும் ஃபர்ஸ்ட் டே ஆனது ஃபர்ஸ்ட் டே ஓகே முதல் நாளே மிங்கிள் ஆயிட்டாரு முதல் நாளே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் இந்த மானிட்டருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நான் வந்து நம்ம தளபதியெலாம் இருக்காங்கன்னா நம்ம எப்பவுமே இருக்கிறதுனா இது ஒரு மாதிரி அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் ஏய் தீனா வாடா உட்கார்றா அப்படின்னாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன விஷயம்னா இது தளபதிக்கே ஆச்சரியம் என்ன விஷயம்னா மற்ற செட்டில் இந்த மாதிரி ஃப்ரீயாக யாருமே பேச மாட்டாங்களாம் அவர் சொன்னார் என்ன செட்டா இந்த செட்டை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போயிட்டு ஐயா தளபதி நீங்கள் வேற லெவல் அப்படி சொல்கிறத அவர் லைக் பண்ணவே மாட்டார் அவர்கிட்ட போயிட்டு எப்படின்னா இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசணும் அவர்கிட்ட அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுவார் இப்போ நான் என்ன ஜோக் பேசினாலும் அவர் வந்து அவரும் நானும் மொக்க ஜோக் அடிச்சு விளாண்டுருந்தோம் அண்ணே ஒருத்தனை வந்து கோபால் கோபால்னு கூப்பிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன் ஏன்னா அவன் பேர் கோபால்னு என்ன மடக்கிட்டு இப்போ பாரு இது ஏரியாவுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டார் ஆப்போசிட் ஏரியானே அப்படின்னு இது கூட நல்லா தான் இருக்குது பட் ஆன்சர் அது இல்லை அப்படின்னாரு ஏரியாவுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லு அப்படின்னு தெரிலண்ணே ஏரியாவுக்கு ஆப்போசிட் இறங்குயா அப்படின்னாரு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் அவர் அவர் பண்ணுவாருன்றது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் பிளேஸில் இருக்காரு இப்படி இறங்கி அவருக்கு ரொம்ப ஜாலியாக பேசணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்றது ரொம்ப ஆசைப்படுறார் சீரியஸாக சூப்பர் அவர்கிட்ட ஒரு நம்ம வெளியில் வந்து நிறைய விஷயம் வரும்ல அவர் அப்படி அதனால இது மாதிரி ஆக்ட் பண்ணுறார் நடிக்கிறான்ட்டு நம்ம நான் வந்து 60 நாள் இருந்திருக்கேன் கூட நான் வந்து ஒரு நாள் கூட அவர் பண்ணுறது நடிப்புன்றது நடிக்கிற மாதிரியே இருக்காது பிரதர் அவர் வந்து உண்மை அது வந்து ரியல் கேரக்டர் அது ஆக்சுவலாக உங்களோட அந்த கேரக்டர் அவர் லோகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா கம்பேரிங் டு கைதி எப்படி சொல்கிறேன்னா ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமாக இருந்தது நான் கேரக்டரு அந்த விஷயத்தை எப்படி எப்படி நான் எடுத்துப்பேனா நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன் ஸோ வந்து இவர் சொன்னதுக்கப்புறம் கைதியில் அது பண்ணோம் இதில் வந்து இது பண்ணோன்னா இதுக்கு நான் என்ன ஹோம்ஒர்க் பண்ணும் அப்படி தான் யோசித்தேன் மற்றபடி இந்த கேரக்டருக்காக வந்து ஐயோ இதை நான் பண்ணுமா அப்படின்ற ஒரு மைன்யூட்டான விஷயம் கூட நான் யோசிக்கல ஓகே உங்கள் கூட ஒரு 5 தூண்கள் இருந்தாங்க ஆமாம் அவங்களை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா அர்ஜுன் தாஸ் இன்னும் 2 பேர் லல்லு அப்புறம் உதயா எல்லாருமே இருந்தீங்க சிவி குமாராவா அந்தண்ணா எல்லாருமே இருந்தீங்க எப்படி இருக்கும் அந்த நீங்கள் உங்கள் 6 பேருக்குள்ள எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் வந்துல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து எப்படின்னா நாங்கள் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் அப்போ அர்ஜுன் தாஸோட சீனாக இருந்தால் கூட அதில் நாங்கள் என்ன பண்ணணுன்றத டிஸ்கஸ் பண்ணுவேன் இப்போது எனக்கு தோன்றத நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் நான் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ எப்படின்னா வந்து ஒரு டைலாக் எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கங்களேன் அதை நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவனுக்கு ஒரு டைலாக் தோணுச்சுன்னா அது அவன் சொல்கிறத விட நான் சொன்னால் நல்லா இருக்குன்றது அவங்க தோணுச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க சீரியஸாக வந்து உதயவாக இருக்கட்டும் விக்கி அப்புறம் வந்து லல்லு திலீப் நான் அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் இவங்களும் வந்து எப்படின்னா ரொம்ப கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி எல்லாருமே வந்து ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அண்ட் அது தாண்டி வந்து எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா நம்ம தளபதி முன்னாடி நடிக்கிறோம் நம்ம ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து போட்டி போட்டு பண்ணும் சீரியஸாக போட்டி போட்டு பண்ணும் என்னதான் அந்த போட்டி அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கும் தளபதிக்கும் அப்படி அந்த ஷார்ட் வச்சு ஆக்ஷன் அப்படின்னா உதறிச்சாவா நான் வந்து பெர்ஃபார்மே பண்ணலன்றேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து எப்படின்னா தளபதி வந்து நிற்கிறாரு அதான் அவருக்கு ரியாக்ட் பண்ணணும்னா என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியாது நான் பாட்டுக்கு பேன்னு அவரை பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துருவோம் நான் இல்லை பிரதர் நீங்கள் யாரை வேணாலும் எங்கள் டீமில் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் எல்லாருமே இதான் சொல்லுவானுங்க யார் நீங்கள் தளபதி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க சொல்லுவானுங்க நான் பண்ணலங்கன்னு சொல்லுவானுங்க பண்ணுன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அவங்களை எவனுமே பண்ணல எல்லாருமே ஆணும் வாயை பொழுது பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும் பிரதர் இப்போ வந்து நான் ஒரு ஃபேம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் அவரை தளபதியை பார்த்ததுனால நான் வந்து ஒரு விஷயமே அதிகமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படி நினைக்கலாம் ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா ஓகே அவன் வந்து காலேஜ் மேட்டு இல்லை அவன் லைஃப் டைமில் அவன் எல்லா ஆடிஷன்லேயும் வந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான் ஓகே கலக்கு போதி யாரில் எல்லாத்துலேயும் ஆனால் அதில் இப்போ அஸ்டன்ட் ஆகிட்டும் ஒர்க் பண்ணுறான் ஆனால் அவன் வந்து இந்த மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்கான்
தளபதி கூட ஒரே ஒரு டைலாக் தான் பேசியிருக்கான். அவனுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் படமே நம்ம வந்து தளபதி கூட நடிச்சிருக்கோம், அதுவும் ஒரு டைலாக் பேசிட்டோம் அப்படின்ற ஒரு இருக்கும்ல. நான் என் ஃப்ரெண்டு இருக்கான் இங்கே, ஓகே அவனை கூப்பிடுறேன், நீங்கள் நீங்கள் பார்த்து அவன்கிட்ட கேட்டு பாருங்க. திலகரண்ணே வணக்கம். வணக்கம். புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாரு, சொல்லுங்க எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஏன்னா நீங்கள் நிறைய ஆடிஷன்லலாம் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, முதல் படமே நீங்கள் தளபதி கூட தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு விதி எழுதியிருக்கு. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலன் செய்கிறான் மாதிரி ஆண்டு நம்பவே முடியல. திருகேசனை செய்கிறாரு, சொல்லுங்க எப்படி? முதல்ல வந்து டைரக்ஷன் டீமுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் தீனா, உதயா, சத்யாண்ணா அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தான் எனக்கு வந்து இதுமாரி சரி வாடா ஃபோட்டோ அனுப்பிடாங்க. ஃபோட்டோ அனுப்பிடானோன்னே நீ ஷிமோகா கிளம்பி வந்துருக்குனாங்க. கரெக்டாக இருப்பேன் சிறுவசி சுத்தப்பள்ளிக்கு, அப்படியே கிளம்பி. அப்போ இது தான் தாடிலாம் வச்சுருந்தேன். சரி இப்போ எதுக்கு தாடி தெரியுமா அப்படிலாம் வச்சுருக்கேன். அந்த ஒரு சீனை பார்த்துட்டு இவ்வளோதானா எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் தம்பி நீங்க ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க, அதுக்காக தான் அப்படியே இந்த அந்த கட்டப்பிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுபோல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தளபதி பார்க்கும்போது எல்லாம் அந்த காஸ்டியூம்லாம் போட்டு அந்த ஜெயில் செட்டப் போகிறோம். ஜெயில் செட்டப் போகிறோன்னே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், தளபதி பார்க்கணும், தளபதி பார்க்கணும், தளபதி இங்கே தான் நிற்கிறோம்லான்னு அத்தோட்டு தொட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சவுண்டு க்ரௌடு சேர்ந்துட்டு பார்த்தா தளபதி வந்துட்டுருக்காப்புல. இங்கடா இங்கடா பார்க்குறேன், அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு கெத்தாடி ஹாய் 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 இங்கே தான் இருக்கணுங்களா அப்படி எனக்கு ரொம்ப இதாக ஒரு மாதிரியாக இதாயிடுச்சு. நீங்கள் டைலாக் பேசியிருக்கீங்க அப்படின்னு அண்ணன். ஆமாம் அண்ணன் வந்துட்டு அவன் கூட டைலாக் பேசியிருக்கான் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. ஆகா நம்ம ஆரோ தீனா சொன்ன மாதிரி, தீனா வந்து சொன்ன மாதிரி அந்த ஆரோ மார்க்கு எப்படியாவது ஒரு 10 ஆரோவுக்காவது நான் போட்டுருந்தோம். ஏதாவது படத்துல போட்டு இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கேன் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னொரு சின்ன படத்துலயே வந்து இது மாதிரி எல்லாம் ஆரம்ப எல்லாம் போட்டேன். தளபதி படத்துல நீ டைலாகே பேசிட்ட, இவனுக்கு என்ன பயம்னா சப்போஸ் நான் பேசின அந்த ஒரு டைலாக் கூட அதுல வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். டப்பிங் கூப்பிட்டாங்களா, இப்போ வந்து டப்பிங் போயிட்டு என்ன பண்ணுறான் அந்த இதை பேசுகிறான், அந்த டைலாக் பேசணுன்னா திரும்ப தானே ஆமாம் ஆமாம் மாஸ்டரில் பண்ணியிருக்கேன், வருது வருது நம்ம சீன் வருது, மாஸ்டரில் பண்ணியிருக்கேன் வருது வருது நம்ம சீன் வருது. இதில் வந்து ஒரு தளபதி படத்தில் ஒரு டைலாக் பேசுகிறவனுக்கு அவனுக்கு ஒரு கெத்து வந்து காட்ட வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து மாஸ்டர். உங்க நண்பர் அழகா பேசியிருப்போம். ஆமா ஆமா. சோ இதை தாண்டி ஏதாவது மறக்க முடியாத ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னு சொல்லலாமா? ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே இல்லாம ஒரு ஆஃப் கேமரால, ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாம ஆஃப் கேமரால தான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது வந்து நான் சொல்லலாம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் வந்து என்னன்னா சொன்னா அதுக்கு வந்து கதைக்கு ரிலேட்டடாகுமே அப்படின்றதுனால விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் ஸ்பாட்டில் வந்து, அங்கே வந்து ஃபுல்லாக லைட்டு நம்ம சினிமா யூனிட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அவரோட டான்ஸ் இதெல்லாம் டீமு, அப்புறம் வந்து லோகேஷனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு ஒரு டீமு ஃபார்ம் பண்ணிப்போம். ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டு என்ன நடக்கும்னா, லோகேஷனை டீமில் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து தினேஷ் இடத்துல எடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பேண்டு விஜய் சார் வராங்கன்னா அன்னைக்கு நான் பேண்ட், இவன் வந்து பவுலிங் போடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா நான் எப்படி போடுவேன், அதில் வந்து பவுலிங் கிடையாது, த்ரோ பால் மேட்ச் தான், சர்ட்டு சர்ட்டுன்னு போட்டு ரொம்ப ஸ்பீடாக போடுவேன், போட்டுட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நானும் லோகேஷனும் உட்காந்துரும் அந்த மாதிரி போடுவோம். அதனால் வந்து நான் வந்து விஜய் சாருக்கு வந்து இவன் வேணாம் பேண்டு அப்படின்றவாங்க. லோகேஷன் வந்து என்னை டீமில் எடுக்கிறதுக்கு முன்னாடி தினேஷ் மாஸ்டர் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து டீம் விளாடுவோம். அப்போ விஜய் சார் வந்து எப்படின்னா பேட்டிங் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து டேய் ஒரு லிமிட்டா ஓகே அப்படின்னு ஓகே போடுவாங்க, சிக்ஸ் அடிச்சுட்டாங்க டக்கு. விஜய் சார் ஆடுவாங்க அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, டக்குன்னு சிக்ஸ் அடித்தாங்க. அதே மெயின்டைன் பண்ணிக்க அதே மாதிரி இன்னொரு சிக்ஸ் அடிக்கணும் அடுத்த பால் போடு அதெல்லாம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஒருத்தர் அம்பையராக நின்னார், சார் வைடு சார் அப்படின்னு. எதுக்கு பால் போடும்போது எதுக்கு வைடு கொடுக்குற, ஸ்டிக்கை தள்ளி வை, நான் கரெக்டாக தான் போடுறேன் ஸ்டிக்கு தான் தள்ளி இருக்கு அப்படின்ற. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பால் கண்டினியூ வைடு போட்டோன்னே அவன் வந்து சார் வைடு வைடு வைடுன்னு
இத்தனை வைடு கொடுப்பேன், ஒரு படாது கரெக்ட்னு சொல்கிறா. அப்புறம் நான் வரும் இது வந்து எப்படின்னா டூ த கோர், நான் இது பண்ணேன். நம்ம லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு தளபதி வந்து நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. படம், சினிமா இதெல்லாம் இதெல்லாம் பற்றி தளபதிக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிங்களா இல்லை பேசுனீங்களா? ஏன்னா அவருக்கு அதெல்லாம் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அவர் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு காமிக்கலாக காமெடி மூவிஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வந்து காமெடி மூவிஸ் பண்ணுன்ட்டு. பட் வந்து எனக்கு இந்த மாதிரி படங்களாக தான் ஒரு எல்லாருமே வந்து இந்த மாஸ் அந்த விஷயங்களை பண்ணி பண்ணி எனக்கு இதுக்கப்புறம் அதை திருப்பி எப்படி போவனா அப்படின்றது போகிறது அப்படின்றதும் தெரில. ஆனால் நான் எனக்கு வந்து காமெடி மூவிஸ் பண்ணும் அப்படின்றது ஆசைன்னு தளபதி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது டவுட் மாதிரி ஏதாவது கேட்டிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவங்க இதை பற்றி பேசுவேன், சஞ்சய் பற்றி பேசுவேன். சஞ்சய் ப்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது மாதிரி சொன்னாங்க, டொரண்டோவில் படிச்சுட்ருக்காங்க, சினி இதை பற்றி தான் படிச்சுட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஜென்ரலாக நாங்கள் என்ன பேசுவோமோ பேசுவோம், அது இந்த மொக்க ஜோக்கு சொல்கிறது அது மாதிரி. அப்புறம் வந்து சொல்கிறது அண்ணே இந்த ஆடியோ லான்ஸ்லாம் பேசுவேன் அது மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லிட்டுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸில் நான் பேசுவேன்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு டிக்கெட்டே கொடுக்கல, ஆனால் என்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா என்னடா டிக்கெட்டுக்கே அவ்வளோ நாள் அலைஞ்சமே, நம்மளை ஸ்டேஜில் கூப்பிட்றாங்கன்னா இவன் பேசுகிறான்னு தெரிஞ்சால் அவனுக்கு வாண்டடாக கூப்பிட்டு டிக்கெட். நானாக தேடி வந்து டிக்கெட் வாங்கினே தவிர எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. அப்படி வந்து என்னை திடீர்னு கூப்பிட்டதுனால எனக்கு ஒரு பயம், நான் ஏறி போயிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறது. இப்போ ஆக்சுவலாக நான் ஒன்று பேசிடுவேன். ஆக்சுவலாக விஜய் சரே அதை பேசாமல் நான் பேசிட்டா அது தப்பாயிரும்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாகவே யோசிச்சுட்ருக்கேன். அதனால் வந்து ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஃப்ளோவில் வந்து ஆடியலன்ஸில் நிறைய பேசினா அது ஒரு நல்ல ரீச்சாக இருந்தது. சூப்பர்ண்ணா. லோகேஷ் ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக? லோகேஷனை வந்து கைதிக்கு அப்புறம், கைதிக்கு அப்புறம் இல்லை, கைதிலிக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்புறம் கைதிக்கு அப்புறம்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே ஒன்று தான். அவர் வந்து எப்படின்னா பேசவே மாட்டார், அவருக்கு என்ன வேணுதோ அது வந்து மானிட்டர்லேயே உட்காந்துருப்பார். ரொம்ப நீங்கள் ஆர்டிலன்ஸ்லேயே விஜய் சார் சொல்லியிருப்பாங்க, எப்பட்றா இதை 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 சொல்லணும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்குறாரு. இது மாதிரி தினம் இது மாதிரி ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஒருத்தன் படம் பண்ணுவான், இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒருத்தன் படம் பண்ணுவான். இவனால் திடீர்னு பேங்க்லேருந்து வந்துட்டு படம் பண்ணுறேன்னு வர்றான், மாநகரன்னு ஒன்று எடுக்கிறான், கைதின்னு எடுக்கிறான், இப்போ மாஸ்டர் எடுக்கிறான்டா. யார் சொன்னாரு? விஜய் சார். ஓகே. விஜய் சார் சொல்கிறாரு, எப்பட்றா அவன், யார் அவன் அப்படின்ற. அதை தாண்டி ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கவே மாட்றான்டா, எனக்கு டைலாகு வந்து கேட்டால் வந்து ஸ்பாட்டில் தர்றான்டா, எழுதி உட்காருங்க சார் நான் அஞ்சு நிமிஷம் எழுதி தரேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறான்டா. நான் எப்பட்றா அவன் வந்தான் அப்படின்னு கேட்குறேன். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது லோகேஷன் வந்து கைதிலே என்ன பண்ணிருக்காருன்னா, நைட்டே டைலாக் அனுப்பிச்சுறாரு, தினா இந்த டைலாக் வந்து படிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா வந்து கார்த்தி சார் பேசிட்டு இருக்கும்போது நீ டேக் வாங்கினா நல்லா இருக்காது, ஓகே நீயும் சிங்கிள் டேக்கில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஃபுல்லாக படிச்சுட்டு ரெடியாக போயிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் படிச்சுட்டா மறக்க மாட்டேன், ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டு இது பண்ணேன். தினா படிச்சிட்டேடா டைலாக் முடிச்சுட்டா, ஓகேடா ஓகே. ஆனால் டைலாக்கு இப்போ நான் வேறு ஒன்று எழுதியிருக்கேன், இதை படிச்சு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு ஒன்று கொடுப்பாரு. சரிண்ணா ஓகே ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திகன் இறங்கி வருவார். இறங்கி வந்ததுக்கப்புறம் டைலாக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் லோகேஷனு கார்த்திகன் உட்காந்துட்டு ஸ்பாட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணி என்ன என்ன பண்ணுறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் லோகேஷனுக்கு. அவர் வந்துல இதை விட இது பெஸ்ட்டு, இதை விட இது பெஸ்ட்டுன்னு போயிட்டே இருப்பார். பெஸ்ட்டு பெஸ்ட்டாக தான் போவார். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக தான் மாற்றிக்கிட்டே இருப்பார். இதை ஒரு மற்றபடி வேற விஷயம் வரும். இதுலேயும் மாஸ்டர்லேயும் அந்த விஷயம் நடந்துச்சா? சீரியஸாக நடக்குன்றீங்களா? எல்லா படத்துலையும் அவருக்கு அதான். இப்போ வந்து யாருக்காக சொன்னோம்னா பவுண்டே இல்லாமல் போகிற ஒரே பெர்ஃபெக்டான டேரக்டர் நம்ம லோகேஷ் தான். லாஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஏன்னா உங்களுக்கான அந்த போர்ஷன் முடிஞ்ச தளபதி கூட அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்குள்ள அந்த மன வருத்தம் அப்படி இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்துச்சு பிரதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபோட்டோவே எடுக்கல பிரதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, படத்தில் நடித்த எல்லோரும் எடுத்துட்டாங்க பிரதர். நாங்கள் ஆறு பேர் அஞ்சு பேர் இருக்கோம்ல, நாங்கள் மட்டும் எடுக்கல பிரதர். கெட்ட பசங்களா அதனால எடுத்து? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கெட்ட பசங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்ல பசங்க தான், ரொம்ப நல்ல பசங்க நாங்கள்லாம். ஆக்சுவலாக வந்து
அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டே ஷூட் போயிட்டுருக்கு. விஜய் சார் எல்லாம் இருக்காங்க. விஜய் சாரோட போர்ஷனை மட்டும் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு விஜய் சார் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு, ஹே உங்களுக்குலாம் ஷார்ட் இருக்குது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் இருக்க வச்சுட்டாங்க. அதனால் எடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் இருக்குது ஸ்பாட்டில் வந்து என் மேலே கை போட்டு என் தோளில் இப்படி சமைச்சிருப்பார். அதெல்லாம் ஃபோட்டோலாம் இருக்குது. டேட்டு முதற்கொண்டு கேமராமேன் பேர்ற ஸ்பாட்லேயே இருக்க மாட்டேன் அவன். எப்பெல்லாம் என் பக்கத்தில் நிற்கிறாரோ அப்போ எங்கேயோ போயிடறான் அவன். அதனால் வந்து தேடி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் வந்து நான் ஒரு டைலாக் பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் கிளாப் பண்ணிட்டு வருவார். அந்த வீடியோ கூட இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும், வாங்கிட்டு போகணும். எல்லாமே பொக்கிஷங்கள். அதெல்லாம் பொக்கிஷங்கள். லைஃப் டைமில் யார் நம்ம கிளாப் பண்ண போகிறோம், அதுவும் தளபதி தட்டியிருக்காருன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பொக்கிஷங்கள். சூப்பர் பிரதர். ஸோ ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் நாங்கள். கண்டிப்பாக அந்த ரோல்ன்றது செலக்ட் பண்ணி பண்ணுறீங்க, அது உங்களோட பெரிய ப்ளஸ் தான் பிரதர். அது மாற்றமே இல்லை. ஏன்னா கைதிலையுமே வந்துட்டு இருக்கிற கேரக்டரில் உங்கள் கேரக்டர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடலாம், இது நம்ம கேபிஒய் தீனா தானே அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு டீசர் பார்க்கும்போது அப்புறம் ப்ரோமோஸ்லாம் வரும்போது உங்களை டக்குன்னு பாஸ் பண்ணிட்டா நம்ம என்னண்டா தூக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு சாலிடான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ தளபதி கூட நடிச்சிருக்கீங்க, அந்த கையை கொடுக்க நன்றி பிரதர். ஆமாம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். மறுபடியும் கொடுத்துங்க தளபதி கை கொடுத்த கை. அதுதான் அதுதான் அந்த தோல் அப்புறமேட்டு சாஞ்சிக்கலாம். ஓகே ஓகே சாஞ்சிக்கு. ஆனால் இந்த தோல் பரவாயில்ல, இந்த தோல் சாஞ்சிக்கலாம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இது 10/11 மறுச்சுக்கு எண்ணெய் இல்லங்க, வல்லுவன் மறுச்சுக்கு எண்ணெய். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க, இதன் தரத்தை நீங்களே உணர்வீங்க. வாங்குவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.